அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா. அல்லாஹ்வோட கிருபையில் இன்ஷால்லா எல்லாம் குரானை ஓத ஆரம்பிக்க போகிறோம். இப்போது குரான் ஓதுறதுல ஒரு ஜூஸ் ஓதுறவங்க இருக்கிறாங்க, அரை ஜூஸ் ஓதுறவங்க இருக்கிறாங்க, அண்டு கா ஜூஸ் ஓதுறவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த அரை ஜூஸ் ஓதுறவங்களும் கா ஜூஸ் ஓதுறவங்களும் ஒரு சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ என்னென்னா எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அது அரை ஜூஸ் எங்கே முடியும் கா ஜூஸ் எங்கே முடியும் அப்படிங்கிறது தெரியணும். அது தெரியிறதுக்கான தான் சின்ன வீடியோ போட்டிருக்கேன், இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது ருபோன்னு சொல்லுவாங்க, ரா பா ஐன் ருபு அப்படின்னா வந்து ஒன் குவார்ட்டர் வந்து, தென் ஹாஃப் நிஸ்ஃப் அப்படி நூன் சின் ஃபா நிஸ்ஃப் அப்படின்னா ஹாஃபு, தென் சலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன த்ரீ ஃபோர்த்து. ஸோ இது கால், தென் இது அரை ஜூஸு, தென் இது முக்கால் ஜூஸும் முடியுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தையில் தான் இருக்கும், ருபோவோ நிஸ்ஃபோ சொலுசு அப்படி படிக்க தரலனா ரா பா ஐன் நூன் சாத் ஃபா சா சே லாம் சே தே இப்படி இருக்கும். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட்டோட எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்படி நேராக இருக்காது, இது சைடில் எப்படி இருக்கும் சைடில் எழுதியிருப்பாங்க. இப்போ குரானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் அந்த ருபோன்னு எழுதியிருக்கா, ருபோன்னு எழுதியிருந்தால் இதோட கா ஜூஸு முடியுதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த சூராவோட ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து நஃப்ஸ்லேருந்து கூட வர ஆளுங்க சொல்கிறேன். ஃபஸ்ட் மொதல் ஜூஸ் ஆரம்பிப்பீங்க, மொத அலிஃப்லாமீம் மொதல் ஜூஸ் ஆரம்பித்து சூரத்தில் பக்கர் ஆரம்பிக்கிறதுலேயே ஆரம்பித்து நீங்கள் ஓதிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே கீழே வரும், ஒன்று ரைட் சைடில் அல்ல லெஃப்ட் சைடில் வரும். இங்கே இருக்கல ருபோ அப்படின்றது, ருபோ அப்படின்னா இதோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இதோட கா ஜூஸு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தென் இதில் இந்த ஆயத்தோட முடியும், இந்த நேராக ஒரு சில ஆயத்தம் இருக்கும் அதோட முடியும், அதுக்காட்டி முன்னாடி பின்னாடி ஆயத்தோட முடியும் சம்பாட். தென் இதில் ஆரம்பித்து காஜூஸுக்கு அப்புறம் ஆரம்பித்து திரும்ப நேராக போனீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் நிஸ்ஃபுன்னு வரும். இங்கே இருக்கா நிஸ்ஃபு, நிஸ்ஃபுனா இதோட அரை ஜூஸும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதோட எல்லா ஜூஸும் இதோட அரை ஜூஸும் முடிஞ்சிருச்சு. தென் இதுக்கப்புறம் இந்த ஆயத்தோட முடியும். தென் ஃபைனல் இல்லை தினம் சொல்லி இதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் சலாசான் இருக்கும். அது எங்கே வருதுன்னு சொன்னால் ரைட்டில் லெஃப்ட்டில் வரும், இங்கே வந்து ரைட்லேயே வந்துருச்சோ, இங்கே மூணுமே ரைட்டில் வந்துருச்சு பிரச்சனை இல்லை, சில நேரத்தில் லெஃப்ட்டில் வரும். இங்கே வந்து சலாசன் எழுதிருக்கேன், இதோட காஜூஸும் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தாயத்தோட முடியுது, தாயத்தோட முடிஞ்சது வாக்கையும் சலாத்தன்னு ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஜூஸுவை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஜூஸு முடிகிறது எங்கன்னு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அடுத்த ஜூஸ் இப்படி கலரில் ஆரம்பிக்கும், தென் இதோட ஜூஸு முடியும். ஸோ நமக்கு த்ரீ ஃபோர்த்தில் சுலுசில் ஆரம்பித்து இதோட முடிச்சுட்டா அந்த ஜூஸு முடிஞ்சிருச்சும், இதுதான் கணக்கு. தென் அடுத்த கலர் வந்துச்சுன்னு சில குரானில் 13 குரானில் ஒரு சில குரானில் கலர் இருக்காது, அதை பார்த்துக்கோங்க. இங்கே மேலே அந்த நம்பரை கனெக்ட் பண்ணிக்கோங்க, 2 அப்படிங்கிறத. மேக்ஸிமம் கலர் இருக்கிறதுல ஓதுனீங்கன்னா ஃபைன், வெல் அண்ட் குட். ஸோ இதுதான் கணக்கு. இது ரைட் சைடில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும், லெஃப்ட் சைடில் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். சும்மா சாட்சி போகணும் அப்படின்றக்காண்டி போட்டிருக்கேன். ஸோ ருபோ அண்ட் நிஸ்ஃபோ சுலுஸ், இது வந்து ருபோ அப்படிங்கிறத கால், தென் ஹாஃப், தென் வந்து குவார்ட்டர், இதுக்கு சொல்கிறது. தென் குரான் ஓதும் போது நான் எப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன்னு சொன்னால், அரை ஜூஸ் ஓதுறவங்களுக்கு வந்து இப்போ 17 அப்படிங்கிற ஜூஸு பேர், எந்த ஜூஸுவானாலும் இருக்கலாம், ஜூஸு ஜூஸு பேர் இல்லை ஜூஸு நம்பர். ஆக்சுவலாக 1 to 30 அமங் 30 வந்து எந்த நம்பராக வேணால் இருக்கலாம். அந்த ஜூஸு பேர் சொல்லி ஃபஸ்ட் ஹாஃப், அண்ட் தென் அந்த ஜூஸு நம்பர் சொல்லி செகண்ட் ஹாஃப் அப்படிம்பேன். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து நிஸ்ஃபு வரைக்கும் ஓதிடணும். அலிஃப்லாமின்னு சொன்னே இப்போ இங்கே ரொம்ப இங்கே ஆரம்பித்து இங்கே நிஸ்ஃபு வரும், டில் நிஸ்ஃபுனா நிஸ்ஃபு வரைக்கும் ஓதணும். தென் செகண்ட் ஹாஃப்னு சொன்னால் அந்த நிஸ்ஃபில் ஆரம்பிச்சு, இங்கே நிஸ்ஃபு எங்கே வருது, இருபுல்ஃபில் வந்து இது ஓதணும். தென் வந்து நிஸ்ஃபு வர இடத்துல நிஸ்ஃபு வரைக்கும் ஓதிட்டு நிஸ்ஃபு இங்கே இருக்க நிஸ்ஃபு இதில் முடிச்சு, இது செகண்ட் ஹாஃப்ங்கிறது இங்கே ஆரம்பிக்கும். உலாய்க்கலாம் நிஸ்ஃபு வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப், நிஸ்ஃபுலேருந்து செகண்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஜூஸு கம்ப்ளீட் பண்ணிடணும். இது வந்து அரை ஜூஸு ஓதுறவங்களுக்கு. கால் ஜூஸு உங்களுக்கு எப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன்னு சொன்னால், அந்த இடத்துல அவங்க ஜூஸு நம்பர் போட்டு ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவார்ட்டர் இப்படி தான் போட்டிருப்பேன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஃபஸ்ட் குவார்ட்டர்னா முதல் கால் பகுதி ரூபு வரைக்கும். இப்போது இங்கே ஜூஸு ஓதுனால செய்யக்கூல் ரெண்டாவது ஜூஸு இருந்தது, கால் ஜூஸு எங்கே ஓகே இங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பித்து இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் ரூபோ, இது ஃபஸ்ட் குவார்ட்டர். தென் செகண்ட் குவார்ட்டர்னு சொன்னால் ருபுவில் ஆரம்பித்து நிஸ்ஃபு வரைக்கும் ஓதணும், இங்கே ஆரம்பிக்கணும். இந்த ஆயத்தோட முடிச்சுட்டு தென் லைசன்ல ஆரம்பித்து நிஸ்ஃபு வரைக்கும் செகண்ட் குவார்ட்டர். தென் தேர்ட் குவார்ட்டர் அப்படிங்கிறது டில் சலாஸ் சலாஸ் இல்லை சலாஸ் இல்லை சுலுஸ் சலாச வரைக்கும் ஓதணும். இது நிஸ்ஃபில் ஆரம்பித்து நிஸ்ஃபில் ஆரம்பித்து இங்கே சலாஸ் வரைக்கும் இருக்கு இல்லையா, சலாசான் இருக்கலாம், இது வரைக்கும் முடிக்கணும். இது ஃபோர்த் தேர்ட் குவார்ட்டர். ஃபோர்த் குவார்ட்டர்னு சொன்னால் இந்த சலாசல் ஆரம்பித்து ஜுசு, அந்த ஜுசு எங்கே என்னவோ அதை கம்ப்ளீட் பண்ணிடணும்.
ஸோ ஜுசு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அடையாளம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அடுத்த ஜுசு இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது அடையாளம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓதுனா ஜுசு கம்ப்ளீட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் குவார்ட்டர்னா ரிபு வரைக்கும் ஓதணும், செகண்ட் குவார்ட்டர்னா ரிபுவில் ஆரம்பித்து நிசு வரைக்கும் ஓதணும், தென் தேர்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொன்னால் தலாசை வரைக்கும் ஓதணும். ஸோ ஒரே இதெல்லாம் வரும், உங்களுக்கே ஓதுறது தெரியும். இந்த குரான் ஓத ஆரம்பிக்கிறவங்க அலஹம்துல்லா பிஸ்மில்லான் ஆரம்பிங்க இன்ஷால்லா. இதில் ஓதுற நியத்து வந்து குரானை முடிக்கணும் அப்படிங்கிற நியத்துங்கிறது இல்லாமல், ரெண்டாவது குரானை முடிக்கிற நியத்தை ரெண்டாவது தரமாக வச்சுக்கோங்க. மொதல் தர நியத்தை என்ன இருக்கணும்னு கேட்டால், குரான் நம்ம பழக்கத்துக்கு வரணும், டெய்லி குரான் பழக்கத்துக்கு வந்துடணும். குரான் அந்த டேஸ்ட் வந்து நஃப்ஸில் இறங்கிடணும், உள்ள கல்பில் இறங்கிடணும். அதோடய அடையாளம் என்னென்னு கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓத 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 ஒரு நாள் நீங்கள் குரானை விட்டுட்டாலுமே குரான் ஓதலையே அப்படின்னு அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்க விடாது. அந்த ஃபீல் உங்களுக்கு வந்துச்சுன்னா குரானோடைய டேஸ்ட் வந்து உங்கள் கல்பில் இறங்கிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த டேஸ்ட் அந்த குரானோட நன்மை வர அளவுக்கு ஓதுங்க, ஓதிக்கிட்டே இருங்க. ரெண்டாவது, இசை வந்து குரானோட இல்மை குரானோடைய அந்த டேஸ்ட்டை உள்ளே போகிற தடுக்கும், இசையை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. குரானோத ஆரம்பிங்க இன்ஷால்லா. குரான் மாதிரி உள்ள பறக்கத்தை வந்து அல்லா வேறு எதுலேயுமே வைக்கல. பேரண்ட்ஸு குரான் ரெண்டு விஷயந்தான் பெரிய பறக்கத்தை கண் கூட பார்த்துருக்கேன். பல விஷயங்கள் அல்லாட் உதவி நேரடியாக கிடச்சிருக்கு, அது ரெண்டு நாளாக மட்டுமே. ஸோ பேரண்ட்ஸு தென் குரான். ஸோ குரானோத ஆரம்பிங்க, முடிங்க இன்ஷால்லா. ரெண்டாவது, நிஸ்ஃபு ஓதுறவங்களுக்கு வந்து அரைஜுசு ஓதுறவங்க வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு குரான் முடியும், காஜுசு ஓதுறவங்க வந்து நாலு மாதத்துக்கு ஒரு குரான் முடியும். நீங்கள் நாலு மாதம் போகணுமா அதை தான் முன்னாடி சொன்னால், நாலு மாதம் போகணுமான்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ அது குரான் முடிக்கிற கணக்கு வச்சாதீங்க. குரானோட டேஸ்ட்டை கல்பில் இறங்கணும்னு வைங்க, அந்த டேஸ்ட் வந்துடுச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். இந்த வந்ததுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பித்தேன், எடுத்தோன்னு ஒரு ஜூ ஓதவும் ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு அரை ஜூஸும் ஆரம்பித்தேன், சாரி ஃபஸ்ட்டு கால் ஜூஸ் தான் ஓர ஆரம்பித்தேன் ஒரு மூணு மாதம், தென் அதை அதை அரை ஜூஸும் வாக்கினேன், இப்போ ஒரு ஜூஸும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கால் ஜூஸும் ஆரம்பிங்க, பிஸ்மில்லா அந்த நாலு மாதம் அது போகும் ஒரு நாள் பழகிறோம், தென் அரை ஜூஸும் ஆரம்பிங்க, தென் அப்புறம் ஒரு ஜூஸும் இன்ஷால்லா. ஸோ இதை விடாமல் ஓதுங்க, கண்டிப்பாக விட்டுறாதீங்க, விடாமல் ஓதுங்க, ஓதிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் நல்ல குழி அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.